சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய மகத்துவமிக்க சூராக்களில் மிக முக்கியமான சூராவில் இது ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் எமக்கு அதை தெளிவுபடுத்துகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அபு சயீத் இப்னு அல் முஅல்லா என்ற நபி தோழர் அறிவிப்பதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அபு சயீத் இப்னு அல் முஅல்லாவை அழைக்கிறார்கள். அவர் பதிலளிக்கவில்லை, அவர் பதிலளிக்கவில்லை. சில நேரம் கழித்த பிறகு இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நான் உன்னை அழைத்தேனே, ஏன் எனக்கு நீ பதில் கொடுக்கவில்லை? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னி குன்து உசல்லி, நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், தொழுது கொண்டிருந்தேன் என்று அவர் கூறினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை கூறுகிறானே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும், உங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக, உங்களுடைய வாழ்வை உயிர் கொடுப்பதற்காக அழைத்தால் நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றானே, நான் அழைத்த பொழுது ஏன் நீங்கள் பதில் கொடுக்கவில்லை? நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழருக்கு கட்டளையிடுகிறார்கள். மேலும் சொன்னார்கள், நான் ஒரு சூராவை உனக்கு அறிவித்து தருகிறேன், அது குர்ஆனுடைய மகத்துவமிக்க சூராக்களில் மிக முக்கியமான சூரா அது, ஆனால் இப்போது அறிவித்து தர மாட்டேன், இந்த பள்ளியிலிருந்து நான் வெளியேறுவதற்கு முன்னால் என்னிடத்திலே அதை நீ கேட்டு பெற்றுக்கொள் என்று அபு சயீத் இப்னு முஅல்லாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிடுகிறார்கள். சிறிது நேரம் கழித்தது. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலிலிருந்து வெளியேறக்கூடிய நேரம் வருகிறது. அப்போது அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு மகத்துவமிக்க குர்ஆனின் சூராவை அறிவித்து தருவீர்கள் என்று சொன்னீர்களே, அது என்ன சூரா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹிய சப்உல் மதானி. அது என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவாகும். அஸ்ஸபுல் மதானி, அது திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களாகும். குர்ஆனில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த மகத்துவமிக்க சூராக்களில் அது ஒன்றாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அபு சயீத் இப்னு அல் முஅல்லாவிற்கு அறிவுரை செய்கிறார்கள். இதே ஹதீஸ் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்று கூறியதாகவும் பதிவு செய்யப்படுகிறது. உபை அவர்கள் ஒரு முறை பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உபையை அழைக்கிறார்கள். உபை வரவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்கள். சந்தித்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுது கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அதே வசனத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹும் தூதரும் அழைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்விற்காக, வாழ்வளிப்பதற்காக நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் உபை அவர்களே. அல்லாஹுடைய தூதரே, இனிமேல் இது போன்று நான் செய்ய மாட்டேன், நீங்கள் அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபையை பார்த்து கேட்டார்கள், சுப்ஹானல்லாஹ், உபையை, நான் குர்ஆனில் ஒரு சூராவை உனக்கு அறிவித்து தருகிறேன், அந்த சூரா தௌராத்தில் கிடையாது, அந்த சூரா ஜபூரில் கிடையாது, அந்த சூரா இஞ்சிலில் கிடையாது, ஏன்? அந்த சூரா ஃபுர்கானிலும் கிடையாது. ஃபுர்கான் என்றால் குர்ஆன். குர்ஆனிலும் இது போன்ற சூரா கிடையாது. முன்னால் அனுப்பப்பட்ட எந்த வேதத்திலும் அந்த சூரா கிடையாது. குர்ஆனில் கூட இது போன்ற சூரா கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை அவர்களுக்கு சொன்னார்கள், ஆனால் இப்போது அதை நான் அறிவித்து தர மாட்டேன், பள்ளியில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் என்னிடத்தில் அதை நீ கேட்டு பெற்றுக்கொள். பள்ளியில் இருந்து வெளியேறும் பொழுது உபை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு குர்ஆனில் ஒரு சூராவை அறிவித்து தருவீர்கள் என்று சொன்னீர்களே, அது என்ன சூரா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், குர்ஆனில் நீ தொழுகையில் எதை ஓதினாய்? அப்போது அவர் சொன்னார், நான் உம்மல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இது போன்ற சூரா தௌராத்தில் இறக்கப்படவில்லை, இது போன்ற சூரா இஞ்சிலில் இறக்கப்படவில்லை, இது போன்ற சூரா ஜபூரிலும் ஃபுர்கானிலும் இறக்கப்படவில்லை. வஇன்னஹா லஸ்ஸபுஉ மினல் மதானி, இது திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களை உள்ளடக்கிய சூராவாகும் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கை காட்டினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களில். மேலும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல் ஒரு சப்தம் கேட்கிறது, உயர்ந்த சப்தம் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ இந்த வாசல், இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல். இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டது கிடையாது, ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக், இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை, இன்றைய தினத்தை தவிர இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார். அந்த மலக்கு வந்தார், அல்லாஹுடைய தூதரிடத்திலே சலாம் சொன்னார், அல்லாஹுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார், அபுஷிர் பினூரை, இரண்டு நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கிறான். நூர் என்றால் வெளிச்சம், இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கிறான். இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம்? ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா, வஹவாதீமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி இரண்டு வசனங்கள், இன்னொன்று சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த இரண்டு சூராவும் அல்லாஹ்விடம் இருந்து வந்த வெளிச்சம். இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை. மேலும் சொன்னார்கள், இதை நீங்கள் ஓதி, இந்த வார்த்தைகளை, இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான். என்ன அர்த்தம்? நீங்கள் எதை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த இறுதி சூராவில் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த பிரார்த்தனைகளை இந்த சூராவில் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களுக்கு தருவான், நிறைவேற்றி தருவான், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அந்த மலக் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், யார் ஒருவர் தொழுகிறார், தொழுகையில் பி உம்மில் குர்ஆனை ஓதவில்லை, என்ன அர்த்தம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லை, ஃபஹிய ஹிதாஜுன், குறைவு உடைய தொழுகையாகும் அது. யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை ஹிதாஜுன். மூன்று முறை சொன்னார்கள் இன்னும் சில அறிவிப்புகளிலே, அது குறையுடைய தொழுகைதான், அது குறையுடைய தொழுகைதான், அது குறையுடைய தொழுகைதான். அபு ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அருகில் இருந்த மாணவர் கேட்டார், இன்னா நகூனு வரா அல் இமாம், நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம். என்ன அர்த்தம்? இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார், நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோணியில் அவர் கேட்கிறார். அபு ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், நீ அதை ஓது, உன்னிலும் நீ அதை ஓது என்று அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இந்த அறிவிப்பு தான் ஆதாரம். ஒவ்வொரு ரக்அத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால்தான் அந்த தொழுகை முழுமை பெறும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, கசம்து ஸலாத பைனி வ பைன அப்தி, எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை இரண்டாக்குகிறேன். என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்குரியது. என் அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்கிறான், என் அடியான் என்னை புகழ்கிறான் என்று. வ இதா கால அர் ரஹ்மான் ரஹீம் என்ற அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை மகத்து, என் அடியான் என்னை துதிக்கிறான், அஸ்னா அலைய அப்தி. மாலிக் யௌமித்தீன் என்ற அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான். மேலும் அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது,
அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன். இஹ்தின الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்று ஓதினால் அல்லாஹ் கூறுகிறான், இது அடியான், இது அடி ஹாதா லி அப்தி, இது இது என் அடியானுக்குரியது. ஒரு அப்தி மா சஅல், அவன் எதை கேட்டானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே உள்ள உரையாடல் அது. எப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு உரையையும் ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கணமே அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸுல் குதுசியில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபு சஈதில் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குலத்தை சந்திக்கிறார்கள். அந்த அரபு குலத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள், உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது. ஆனால் அவர்கள் உணவை அளிக்க மறுக்கிறார்கள், உணவு அவர்கள் கொடுக்கவில்லை. உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார். வந்து சொன்னார், எங்களுடைய தலைவருக்கு தேள் கொத்திவிட்டது, ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது, உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார், ஆம் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சென்றார், ஃபரகாஹு ஃபிஃபாதிஹத்தில் பிஃபாதிஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார். நல்ல கவனிங்க, பல பேர் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி. சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார். ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் அந்த அரபு குலம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த சஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறது. என்ன அர்த்தம்? அவர் குணமாகிவிட்டார், குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஓதி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது, தூதரிடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த அதபை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம். உடனே நபித்தோழர்கள் விரைந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இது போன்று நடந்தது. ஒரு நபித்தோழர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹ்வின் உதவியால். அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள், அதை நாங்கள் வாங்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள், இது ஓதி பார்க்கக்கூடிய சூராவில் ஒரு சூரா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவர் ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களிடத்தில் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வரிகளுடைய அந்த சூரா. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.